நாளைய இயக்குனர் அந்த படத்தோட பூஜை இன்று ஆஃபீஸ் பூஜை. அதுக்கு எல்லாம் பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க. நம்ம இமான் அண்ணாச்சி வந்திருக்காங்க, ஸ்னேகன் சார் வந்திருக்காங்க, டான்ஸ் மாஸ்டர் தீனா அவர்கள் வந்திருக்காங்க, அப்புறம் தயாரிப்பாளர் யோகராஜ் சார். அவங்க இந்த படத்துக்கு எங்களுக்கு கிடைச்சது பெரிய யோகம், அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. படத்தின் இயக்குனர் சித்திக் அவர்கள், அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைய இயக்குனர் அப்படின்னாலே அதுக்கு ஒரு ராசி உண்டு. டிவியில் ஒரு ஷோ ஒன்று வந்திருக்கோம், பார்த்துருப்பீங்க, நாளைய இயக்குனர் ஷோ. அந்த ஷோலேருந்து வந்தவங்க தான் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார். இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் பண்ணவர் தட்டு. அப்புறம் கங்குவா பண்ணுறாருங்க, அது டேரக்டர் பேர் என்ன? இல்ல இல்ல, இன்னொரு படம் இல்லப்பா, சூர்யா சார் வச்சு இன்னொன்று பண்றாருப்பா. இல்லப்பா இன்னொரு படம் சரி. அப்புறம் அந்த நடுவுல பக்கத்துக்கான டைரக்டர். சோ இவங்க எல்லாமே இந்த நாளைய இயக்குனர் அந்த டிவி போட்டிக்குள்ள இருந்து வந்தவங்க தான். சோ அப்படி அந்த போட்டிக்குள்ள இருந்து வர போறவங்க தான் நாங்கெல்லாம். அதனால வெந்து தணிந்தது காடு. அந்த படத்துல நான் நடிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைத்தது நம்ம இமான் அண்ணாச்சி மூலமாக தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். நன்றி இமான் அண்ணாச்சி அவர்களே. அவங்கள்ட்ட தான் சார் நம்பர் வாங்கி எனக்கு வந்து இந்த படத்துல ஒரு கேரக்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. இப்போ கூட கேட்டீங்க இந்த மாதிரி என்ன வரும்போதே டீமோட வந்துட்டீங்களா அப்படின்னு. அப்படி இல்லை, கூட்டம் இருக்கிற இடத்துல கூல் சுரேஷ் இருப்பான், கூல் சுரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கான். அதுதான். ஸோ அதனால எப்பவுமே நம்ம நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கோம். அது வந்து அன்பால் சேர்ந்த கூட்டம், பண்பால் சேர்ந்த கூட்டம், பாசத்தால் சேர்ந்த கூட்டம். விரைவில் நம்ம நாளை இயக்குனர் படத்தோட இசை வெளியிட்டவளால் உங்களை எல்லாம் சந்திக்கிறோம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாக்கா ஒரு ஒரு படம் வெள்ளிக்கிழமை மணிக்கு ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர்ல வந்து பாருங்க. அந்த ஹீரோவோட படத்தை பாக்குறதுக்கு எத்தனை பேர் வராங்க, இந்த கூல் சுரேஷை பாக்குறதுக்கு எத்தனை பேர் வராங்க எனக்கு தெரியும். இது நான் வந்து சும்மா ஏதோ ஒரு ஆதங்கத்துல அகம்பாவத்துல சொல்றேன், நான் நடக்கிறதான் சொல்றேன் நானு, புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து தியேட்டருக்கு படம் பார்க்க வர்றதுக்கு ஆடியன்ஸ் எல்லாம் தியேட்டருக்கு வரணும்னு சொல்லி நான் வந்து என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்கேன் தியேட்டர் வாசல்ல போய். அது ஏன், நான் வந்து சினிமாவை லவ் பண்றாளு, அதனால சினிமா தான் என் மூச்சு, சினிமா தான் என் பேச்சு, புரியுதுங்களா? அதனால சினிமாவுக்காக தான் நான் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்து கொண்டிருக்கேன். அதனால எனக்கு பணத்தை செலவு பண்றதுனால எந்த தப்பும் இல்லை. படிக்கட்டில் வரும்போது பேசிட்டு வந்ததா சொன்னாரு. உண்மையிலேயே படிக்கட்டில் வரும்போது நான் பேசிட்டு தான் வந்தேன். யார்கிட்ட பேசிட்டு வந்தனா, என் வாழும் தெய்வத்திட்ட பேசிட்டு வந்தேன், வள்ளல் கிட்ட பேசிட்டு இருந்தேன், புரியுதுங்களா? பாரி வள்ளல்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அது யாருனாக்க, சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட ஓனரு மிஸ்டர் தமிழ்ச்செல்வன் சார், அவர் கூட தான் பேசிட்டு வந்தேன் நான். அவர் அந்த வாரி வழங்கும் வள்ளல், அவங்க நம்மளுடைய இந்த நாளை இயக்குனர் படத்துல வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கேட்டேன், எங்கண்ண இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். தம்பி நூறு எண்ணிட்டு இருங்க, நூறு எண்ணும்போது நான் அந்த இடத்துல வந்து நிற்போம் அப்படின்னாரு. அப்படி ஒரு தெய்வம் அவரு, அவர் கூட தான் பேசிட்டு இருந்தேன். ஓகே, வந்துருவாரு. சில பேரு நான் வளரக்கூடாது நினைப்பாங்க, அதுக்காக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன வந்து பின்னுக்கு தள்ளுன்னு பாப்பாங்க. ஆண்டவன் கொடுக்கறதால யாராலையும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டுங்க, பிக் பாஸ் போயிட்டு வந்து மூணு படம் ஹீரோவா நடிக்கிறாங்க, மூணு படம் ஹீரோவா நடிக்கிறேன். இப்ப கூட எனக்கு வாயில வருது அந்த படத்தோட பேர் சொல்லானே, இருந்தாலும் இயக்குனரோட அனுமதி இல்லாம சொல்லக்கூடாது. வருகின்ற இன்னும் ஒரு வாரத்துல அந்த ஃபர்ஸ்ட் படத்தோட பேர் வெளியில வரும் பாருங்க. ஏன்னா இப்பவும் சொல்றேன், அந்த இயக்குனர் பாத்துட்டு தான் இருப்பாரு. இயக்குனர் பேர் கூட நான் சொல்லுவேன், உதயா. உதயா நீங்க பாத்துட்டு தான் இருப்பீங்க, இருந்தாலும் உங்களுடைய அனுமதி இல்லாமல், தயாரிப்பாளரோட அனுமதி இல்லாமல்
நான் படத்தோட பேர் சொல்லக்கூடாது. இதே பிரஸ் மீட் முன்னாடி கண்டிப்பாக அந்த படத்தோட பேரு வெளியிடப்படும். அன்னைக்கு கைத்தட்டலும் விசில் சத்தமும் விண்ண பிளக்கும். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. என்னுடைய மதிய வணக்கம். இந்த படம் நாளை இயக்குனர் அப்படின்ற டைட்டில் வந்து ஒரு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு எங்களுக்கு இது கிடைச்சது. அது கிடைச்சது எங்களுக்கு உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருமே சினிமாக்காரங்க. சினிமா அப்படின்றதுக்கு ஒரு போர்வை போத்தப்பட்டிருக்கு. அந்த போர்வைக்குள்ள நம்ம என்னென்னா யார் யார் ஒளிஞ்சிருக்கிறா அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்ம வெளியில் கொண்டு வரணும். இங்கே எல்லா சினிமாக்காரங்களுக்குமே வெற்றி வாய்ப்பு அவ்வளோ எளிதாக கிடைக்கிறதில்ல. நான் உதவி இயக்குனராக பல இடங்களில் ஏறி இறங்கும் பொழுது எனக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ அது என்னை போன்று இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நிகழக்கூடாது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு ஈஸியாக கிடைக்காது. ஒன்று, வாய்ப்பை உருவாக்க தெரிஞ்சுக்கணும், இல்லை வந்த வாய்ப்பை பிடிச்சிக்க தெரிஞ்சுக்கணும். இல்லை எது பண்ணாலுமே நம்ம வெற்றியை நோக்கி போகுன்றது தான் என்னுடைய கோட்பாடு. அதன் அடிப்படையில் இயக்குனரை நான் முதன் முதல்ல சந்தித்த பொழுது அந்த லைன் வந்து ஒரு சின்ன லைனாக ஆரம்பித்தோம். அது டிஸ்கஷன் ஆகி ஏன் நம்ம ஒரு சினிமாக்காரோடைய வாழ்க்கையை அந்தந்த சினிமா கதாபாத்திரங்கள் நடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அதன் பிறகு அந்த ஸ்கிரிப்டை அவர் உருவாக்குனார். இவரோடு சேர்ந்து எங்களுடைய கோ டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே பாபு பாஸ்கர் நிறையா பேர் எல்லாரும் உட்காந்து ஒன்றா பேசி இந்த ஸ்கிரிப்டை உருவாக்கியிருக்கோம். இது இறைவனவர்களால் ஒரு பயிர் விதைக்கிட்டோம்னா அது எப்போ அறுவடைக்கு வருமோ அது போல் இது கரெக்டான நேரத்தில் எங்களுக்கு டைட்டிலும் சரி அமைந்த ஸ்னேகன் சாராக இருக்கட்டும், இமானநாச்சியாக இருக்கட்டும், கூல்சுரேஷ் சாராக இருக்கட்டும், இன்னும் நிறைய பிரபலங்கள் இதில் வரப்போகிறாங்க. பின்னாடி ஒவ்வொருத்தராக பிஆர்ஓ சார் குமரேசன் மூலயமா நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. தொடர்ந்து இந்த படத்தை சினிமாக்காரனாக இருந்து வளர்த்து விடுங்க. நன்றி.